என்ன மேடம், உடம்பு எப்படி இருக்கு? நல்லா இருக்கு டாக்டர். இன்னைக்கு நீங்க வீட்டுக்கு போகலாம், பட் ஓவரா ஸ்டெயின் பண்ணிக்க கூடாது. முக்கியமா உங்களுக்கு ரெஸ்ட் தேவை, புரியுதா? சரிங்க டாக்டர். அம்மா, ஐயாவுக்கு ஃபோன் பண்ணி கார் கொண்டு சொல்லட்டுமா? ஆமா, நீ ஃபோன் பண்ணதும் பொண்டாட்டி மேல இருக்கிற பாசத்துல காரை கொண்டு வர போறாரு. நீ போய் டாக்ஸி கொண்டு வா. சரிம்மா. உடம்பு சரியில்லாம ரெண்டு நாள் ஹாஸ்பிடல் இருந்தாமே. எனக்கு நெஞ்சு வலி அதிகமாயிடுச்சுன்னா அதான் ஹாஸ்பிடல் அட்மிட் ஆயிருந்தேன். எங்களுக்கு சொல்லி அனுப்பியிருந்தா நானும் உங்க அண்ணனும் துணைக்கு வந்திருப்போம்ல தேவகி. மச்சான், நல்லா இருக்கீங்களா? மச்சான் தங்கச்சின்னு உறவு முறை வச்சுக்கிட்டு யாரும் என் வீட்டுக்குள்ள வரக்கூடாது. என்ன, வீட்டுக்கு வந்த எங்களை இப்படி அவமரியாதை பேசுறீங்களா? எனக்கு யாரும் மரியாதையை கத்துக் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்ல. தங்கச்சி ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணதா கேள்விப்பட்டோம், அதனாலதான் பாத்துட்டு போலாம்னு வந்தோம். பாத்தாச்சு இல்ல, தங்கச்சி உயிரோட தானே இருக்கா? அப்புறம் இன்னும் என்ன வேலை, கிளம்ப வேண்டியதானே? ஏன் எங்க அண்ணனை பார்த்து இப்படி பேசுறீங்க? வேண்டாமா, வேண்டாம். நீங்க நல்லா இருந்தாலும் எங்களுக்கு போதும், நாங்க கிளம்புறோமா. ஹே, வாட் இஸ் திஸ் லோக்கல் ஃப்ரூட்ஸ்? இது இல்லாம நான் கஷ்டப்படுறமா? எடுத்து போங்க வெளியில. தேவகி, உனக்கு நான் மறுபடியும் சொல்றேன், இந்த உறவு முறையில வச்சுட்டு யாரும் இந்த வீட்டுக்குள்ள வரக்கூடாது. இதுதான் உனக்கு கடைசி தடவை. கெட் லாஸ்ட். அண்ணா, நீங்க ஒண்ணும் தப்பா நினைக்காதீங்கன்னா அவருக்கு ஒண்ணு தான் தெரிஞ்சதாச்சே. சரி தேவகி, நீ உடம்ப கவனிச்சுக்கோ, நாங்க கிளம்புறோம். அண்ணி, பழம் இங்கேயே இருக்கட்டும். வரம்மா. மேடம், ஒரு குட் நியூஸ். அப்படியா, சொல்லுங்க டாக்டர். இப்போ நீங்க கர்ப்பமா இருக்கீங்க, பட் உங்க உடல் நிலைக்கு நீங்க கர்ப்பமா கூடாது. ஏன் டாக்டர்? நீங்க ஒரு ஹார்ட் பேஷண்ட், கர்ப்பமா இருந்தா டெலிவரி டைம்ல ரிஸ்க் எடுக்க வேண்டியிருக்கும். எனக்கு என்ன ஆனாலும் பரவாயில்ல டாக்டர், எனக்கு ஒரு குழந்தை பிறக்கணும். சரி, நீங்க கவலைப்படாதீங்க. குழந்தை பிறக்கிற வரைக்கும் கடினமான வேலை எதுவும் செய்யக்கூடாது, முக்கியமா டென்ஷன் ஆகக்கூடாது. சரி, அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன் டாக்டர். மாசம் ஒரு முறை வந்து செக் பண்ணிக்கணும், அது ரொம்ப முக்கியம். ஓகே டாக்டர், நான் போயிட்டு வரேன். போயிட்டு வாங்க. என்னம்மா வாந்தி எடுத்துட்டு இருக்க? என்ன சாப்பிட்ட? காலையில இருந்து ஒண்ணு சாப்பிடல, இல்ல அதான் வாந்தி வர மாதிரியே இருக்கு. அப்படியாம்மா, வாமா ஆஸ்பத்திரி போலாம். வேண்டனே, எல்லாம் சரியாயிடும். உண்மை சொல்லுமா, ஏமா அப்படி வாந்தி எடுக்கற? உனக்கு தெரியாம நான் ஒரு தப்பு பண்ணிட்டேன். என்னம்மா சொல்ற? என்ன சொல்ற? நீ மன்னிக்க முடியாத தப்பு நான் பண்ணிட்டேன். நீ ஏன் கற்பனை எழுந்துட்டே என்ன மன்னிச்சிடுற? இது எப்படி நடந்துச்சு? ஐயோ, என் உயிர போய் போல இருக்கே. யாரும்மா, யார் அந்த ஏக்க? யாரு? நம்ம முதலாளி. நம்ம முதலாளியா? முதலாளி, காபி. அப்படி வேடா. உங்ககிட்ட ஒரு விஷயம் பேசணும். என்கிட்ட என்ன பேச போற? சொல்லு. என் தங்கச்சி இப்ப 3 மாசம் கர்ப்பமா இருக்கா. கர்ப்பமா இருக்கா? இதை என்கிட்ட வந்து சொல்ற? என்ன முதலாளி, ஒண்ணும் தெரியாத மாதிரி பேசுறீங்க. நாங்க இளைஞதான், ஆனா மானத்தோட வாழ்ந்துட்டு இருக்கோம். முருகா, நீ என்ன சொல்ற எனக்கு புரியலடா. நீங்க என் தங்கச்சி கழுத்துல மஞ்ச கயத்தை கட்டி மனைவின்னு சொத்தம் கொண்டாடி அவளை கர்ப்பிணி ஆகிட்டீங்க போலாடி, இது உங்களுக்கு நியாயமா? அட பைத்தியக்காரா, அவ சொன்னா நீ என்கிட்ட வந்து கேக்குற? உன் தங்கச்சி மேல நான் ஆசைப்பட்டது என்னமோ உண்மைதான். அன்னைக்கு போதையில ஏதோ மஞ்ச கயத்தை எடுத்து கட்டிட்ட,
அது என்ன தாலி ஆயிடுமா? இல்ல அவன் பொண்டாட்டி ஆயிடுவாளா? நீங்க எப்படி சொன்னா எப்படி போலாளி? என் தங்கச்சி வாழ்க்கைய கொஞ்சம் நினைச்சு பாருங்க. ஏய், இப்ப என்ன செய்ய சொல்ற? அவளை என் மனைவி ஆக்கிட்டு உன்ன மச்சாம் புற கொண்டாட சொல்றியா? அந்த தகுதி எல்லாம் எனக்கு இல்ல போலாளி. என் தங்கச்சிக்கு என்ன வழின்னு தான் கேக்குறேன். ஏய், இதுக்கு என்னடா புதுசா வழி இருக்க? உன் தங்கச்சி ஏதாவது லேடி டாக்டர் கிட்ட போய் கர்ப்பத்தை கழிச்சுட போலாளி. ஏடே, இவத்த ஃபீல் பண்ணிக்கிட்டு பணம் எவ்வளவு செலவானாலும் பரவாயில்லடா, கவலைப்படாத, நான் பாத்துக்கிறேன். ஒண்ணு செய், உன் தங்கச்சியோட கர்ப்பத்தை கழிச்சுட்டு அவளுக்கு வேற ஒரு நல்ல மாப்பிளைய பத்தி கல்யாணம் பண்ணி. முதலாளி, பணம் கொடுத்தா மட்டும் போதுமா? கெட்டு போன என் தங்கச்சியை யார் கல்யாணம் பண்ணிக்குவா? டேய், நீ இன்னும் உலகத்தை சரியா புரிஞ்சுக்கல. இன்னைக்கு ஊர்ல பாதி பேரு தான் கட்டிக்க போற பொண்ணு கிட்ட இருந்து பணம் எவ்வளவு கிடைக்குதுன்னு எதிர்பார்க்கறானே தவிர அவ பத்னியா இல்லையான்னு பாக்குறது இல்ல. முதலாளி, உங்களை ஏத்து நான் என்ன பேச முடியும்? உங்க வீட்டு வேலைக்கார நாய் ஆரம்பிச்சுட்டான் டயலாக. டேய் டேய் டேய், நாளைக்கு ஒரு முதல் வேலையை 50,000 பணம் தரேன். நடக்க வேண்டிய காரியத்தை பாரு. இது பாரு, இந்த விஷயம் மட்டும் அம்மாவுக்கு தெரிஞ்சது உன்னை தீத்து கட்டிடும். புரிஞ்சுதா? போடா. இவங்க கிட்ட பேசியே டயர்டாயிடுவ போல இருக்கப்பா. இங்க பாருங்க, இந்த கர்ப்பத்தை நான் கலைக்க மாட்டேன். என் வயித்துல வளர குழந்தைய நான் பெத்துக்கதான் போறேன். கேட்டி, உன் அண்ணன் மானத்தோட வாழ்றது உனக்கு பிடிக்கலையா? அண்ணன் மானத்தோட வாழணும் தான் நான் இந்த குழந்தைய பெத்துக்க போறேன். ஆமா, நீ குழந்தை பெத்துக்கிட்டா ஏ தங்கச்சி கல்யாணமே ஆகாம குழந்தை பெத்துக்கிட்டானு இந்த ஊர் உலகம் வாழ்த்தும். இது எனக்கு ரொம்ப பெருமை பாரு. அந்த பணக்காரனாய் ஒண்ணுமே தெரியாத என்கிட்ட மனைவிங்கிற உரிமையை கொடுத்ததால எனக்கு எடுத்தான். இந்த பாருமா, நம்ம முதலை பத்தி உனக்கு ஒண்ணும் தெரியாதுமா. இதெல்லாம் உனக்கு சர்வ சாதாரணமா. இப்படியே பயந்துட்டே இருக்கிறதுனாலதான் பணக்காரனுங்க என்ன மாதிரி பொண்ணுங்களோட வாழ்க்கைய கெடுத்துடுறாங்க. அதுக்கு இப்ப நீ என்ன பண்ண போற? நான் இந்த குழந்தைய பெத்தெடுத்து இந்த குழந்தைக்கு காசிநாதன் தான் அப்பான்னு இந்த ஊருக்கே நிரூபிக்க போறேன். நீ சொல்றதெல்லாம் நடக்கிற காரியமா? அண்ணன் சொல்ற மாதிரி கர்ப்பத்தை கலைச்சிருடி. இதுக்கு மேல என்ன வற்புறுத்தாதீங்க. நான் சொன்னதை செஞ்சு காட்டுவேன். இது என்ன பெத்தா அம்மா மேல சத்தியம். நீங்க தேவகிக்கு என்ன வேணும்? நான் தேவகியோட அண்ணன் டாக்டர். என் தங்கச்சி பயப்படுற மாதிரி ஒண்ணு இல்லையே. தேவகிக்கு சுகப்பிரசவம் ஆகாது. நாங்க எவ்வளவோ முயற்சி பண்ணிட்டோம். கொஞ்சம் சீரியஸா தான் இருக்கு. உடனடியா ஆபரேஷன் பண்ணி ஆகணும். அப்படியே ஆபரேஷன் பண்ணாலும் எங்களால ஒரு உயிரை மட்டும்தான் காப்பாத்த முடியும். என்னோட உயிர் முக்கியம் இல்ல, என் குழந்தையோட உயிர் தான் முக்கியம். முதல்ல தாயோட உயிரை காப்பாத்துறதுதான் ஒரு டாக்டரோட கடமை. நீங்க இந்த குழந்தை இல்லைன்னாலும் இன்னொரு குழந்தைய பெத்துக்க முடியும் இல்ல? இல்ல டாக்டர், எனக்கு இந்த குழந்தையோட உயிர் தான் முக்கியம். ரெண்டு உயிரையும் காப்பாத்திருக்கு டாக்டர். ஆபரேஷன் பண்ணனும்னா அவங்க ஹஸ்பண்டோட கையெழுத்து வேணும். அவரு வெளியூர் போயிருக்காரு, நான் வேணா கையெழுத்து போடுமா டாக்டர்? சரி, இந்த ஃபார்ம்ல நீங்க கையெழுத்து போடுங்க. எனக்கு ஒரு சத்தியம் பண்ணி கொடுங்க. இல்லம்மா, உனக்கு ஒண்ணு ஆகாதுமா, நீ கவலைப்படாதமா. ஆபரேஷன்ல எனக்கு ஏதாவது ஒண்ணு நடந்துட்டா என் குழந்தைய அனாதையாக்கினாதீங்க. இந்த குழந்தையோட அப்பா காசிநாதன் தானே, இந்த ஊருக்கும் உலகத்துக்கும் நீங்க தானே நிரூபிக்கணும். ஆபரேஷன் நல்லபடியா முடிஞ்சிருமா? தேவகி கவலைப்படாதமா, எல்லாத்துக்கும் கடவுள் இருக்கா, தைரியமா இருமா. எனக்கு ரொம்ப பயமா இருக்குடா. கவலைப்படாதமா, ஒண்ணா வாதமா, தைரியமா இருக்கு. முருகா, குழந்தை பிறந்துருச்சுடா. ஆமாமா. உங்க தங்கச்சிக்கு ஆண் குழந்தை பிறந்திருக்கு. குடுங்க டாக்டர்மா. ஏமா முருகா, வரமே பாருடா. எங்களால உங்க தங்கச்சியோட உயிரை காப்பாத்த முடியும். அதே நேரத்துல எங்க முதலாளி அம்மாவுக்கு ஆண் குழந்தை பிறந்துச்சு. அந்த குழந்தைக்கு ஆகாசம் பேர் வச்சு. முருகா. என்னம்மா? நான் எங்க அண்ணா நீ பாத்துட்டு வரலாம்னு சொன்னேன்ல. ஆமாமா, மா போயிட்டு வரலாம். போலாமா? அண்ணே. தேவகி, அம்மா,
எப்படி இருக்க? நல்லா இருக்கனு. வாமா வணக்கம். வாமா எத்தி நல்லாச்சுமா பாத்து. ஜானகி ஜானகி யாரும் வந்திருக்காங்க பாரு, என் தங்கச்சி வந்திருக்கா. இன்னைக்கு நான் எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? அடடே தேவகியா, நல்லா இருக்கியா தேவகி? நல்லா இருக்க. நீ உன் புருஷன் நல்லா இருக்காரா? நல்லா இருக்காரு. சரி பேசிட்டு இருங்க, காஃபி கொண்டு வரேன். மாப்பிள்ள பெரிய ஆள் ஆயிட்டாரு. இவர் யாருமா என்ன மாப்பிள்ளன்னு சொல்றாரு? இவர் தான் என் அண்ணன், உன் மாமா, தாய் மாமா. இவர் தான் என்னோட மாமாவா? நான் கட்டிக்க பொண்ணு வச்சிருக்காரா? மாப்பிள்ள சரியான கேள்வி கேக்குறாரு. காஃபி சாப்பிடுங்க. தேங்க் யூ. டேய் மாப்பிள்ள, உங்களுக்கு பொண்ணு இருக்கான்னு கேட்டேல்ல? ஆமா. இவதான் என் பொண்ணு, பேரு ஜனனி. நல்லா இருக்கறாளா? அழகா இருக்கா? தேவகி மச்சா இப்படிமா இருக்காரு, நீ சந்தோஷமா இருக்கியா? சந்தோஷமா? அது என் வாழ்க்கையிலேயே இல்ல. அவர்கிட்ட எந்த மாற்றமும் இல்ல, அதானே எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. ஐயாவோட போக்கு ரொம்ப மோசமா இருக்கு, அதை ஏத்து கேக்குற தைரியம் அம்மாட்ட இல்ல. அண்ணே உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். என்னம்மா? எனக்கு அடிக்கடி நெஞ்சு வலி வருதுன்னு, திடீர்னு எனக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா என் மகன் அனாதி ஆயிடுவான்னு. அப்படி எல்லாம் சொல்லாதம்மா, உனக்கு ஒண்ணும் ஆகாது. எனக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா என் மகன் ஆகாஷ்க்கு உங்க மகன் ஜனனிய கல்யாணம் பண்ணி வைக்கணும். கண்டிப்பாம்மா. ஓ இவளத்தான் நான் கல்யாணம் பண்ணிக்கணுமா? ஆமா, இவ உன்னோட முறை பண்ணு, நல்லா பாத்துக்க. அண்ணி நீங்களும் மறந்துடாதீங்க, நீ ஒன்னும் கவலைப்படாத தேவகி. ஜனனி என் மருமகனு நான் நிச்சயம் செஞ்சு போட்ட செயின், இந்த செயின் அவ கழுத்திலேயே இருக்கட்டும். சரி தேவகி, இது உன் விருப்பப்படியே நிச்சயதார்த்த செயினாவே இருக்கட்டும். உனக்கு ஒண்ணும் ஆகாதம்மா, இவங்க ரெண்டு பேருடைய கல்யாணத்தை நீ இருந்துதான் நடத்த போறேன். தேவகி நீ ரொம்ப நாள் கழிச்சு வீட்டுக்கு வந்திருக்க, இன்னைக்கு எங்க கூட இருந்து சாப்பிட்டுட்டு தான் நீ போகணும். பேசிக்கிட்டே இருந்தா எப்படி? முதல்ல போய் சமையல் ரெடி பண்ணு போ. தங்கச்சி பக்கத்துல இருக்கிறான்ற தைரியமா? இருங்க இருங்க, உங்களை வச்சுக்கிறேன். முருகா பாத்தியா, எல்லாம் சந்தோஷம் தானையா? நம்ம தோட்டத்துல போய் வளரலாம். போ போ போ.